மத்தபடி எதுவுமே இருக்க கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, ஐஸ் பெட்டி, அதை திறந்து பாக்குறாங்க. மேல திறந்து பார்க்கும் போது அதுக்குள்ள வந்து நிறைய இறைச்சி இருக்கு, பெருசு பெருசா வெட்டி வெட்டி பெருசு பெருசா இருக்கு அந்த இறைச்சி. அந்த போலீஸ் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அது வந்து பண்டியோட இறைச்சி போல அப்படின்னு விட்டுட்டாங்க. ஐஸ் பெட்டின்னு சொல்லும் போது மேல வந்து நார்மலா மீட், இறைச்சி, மீன் அதெல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும், கீழே வந்து காய்கறி, கீரை, பழம் அதெல்லாமே வைக்கிற மாதிரி தானே இருக்கும். இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, மேல இருக்கிற கதுவை சாத்திட்டு கீழே இருக்கிற அந்த டிராவர் மாதிரி இழுத்துருக்காங்க. நார்மலா அதுக்குள்ளதான் வந்து கீரை எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. உள்ள திறந்து பார்க்கும் போது உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா, ரெண்டு மனுஷனோட தலை. அந்த ரெண்டு தலையும் யாரோடன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரேட்டும் எட்வினாவோட தலையும். தலை மட்டும் தான் இருக்கு, அப்படியே இங்க வந்து அப்படியே வெட்டி அழகா தலையை மட்டும் கீரையோட வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்க்கே தெரிய வருது, மேல இருந்த அந்த இறைச்சி எல்லாமே பண்டி அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அது ஒன்னும் பண்டியோட இறைச்சி கிடையாது, அது மனுஷனோட இறைச்சி, எட்வினாவோடையும் ஃப்ரெட்டோட இறைச்சி. அந்த போலீஸ் பார்த்ததும் எப்படி இருந்திருக்கும், நீங்க பாருங்க, ஐஸ் பெட்டி, அதுக்குள்ள வந்து பீனட் பட்டர் இருக்கு, ஜாம் இருக்கு, நார்மலா சாப்பிடுற சாப்பாடு இருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்திலயே வந்து மனுஷனோட இறைச்சி இருக்கு, கீழே பார்த்தா கீரையோட தலை இருக்கு. இந்த ரெண்டு வயசான புருஷன் பொண்டாட்டிய இந்த வீட்டுல தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த வீட்டோட சட்டி டைங்க செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்கு கொடல் இருக்கு, ஆர்கன் இருக்கு, எல்லாமே அந்த செப்டிக் டேங்க் உள்ள இருக்கு. நல்லா தெரியுது அந்த கொலகார அந்த ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவங்களோட ஆர்கன் இருக்கு இல்லையா, அது நாத்தடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி குழியில ஃபிளஷ் பண்ணிருக்காங்க. அந்த குழியில ஃபிளஷ் பண்ணதுதான் செப்டிக் டேங்க் உள்ள போயிருக்குது, அந்த இடத்துல வந்து அப்படியே அடைச்சுக்கிட்டு இருந்திருக்குது. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், 20 June 1965 அப்பதான் இந்த ரெண்டு புருஷன் பொண்டாட்டிய கொண்டு இருக்காங்க. அந்த நாள் சரியா ஃபாதர்ஸ் டே தெரியுமா, ஒண்ணு மூணாவது நாள் கழிச்சுதான் இந்த போலீஸ் அந்த ரெண்டு பொண்ணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஃப்ரெட் இருக்காரு இல்லையா, அதுதான் அந்த வயசான தாத்தா, அவருக்கு வந்து ரெண்டு கண்ணும் இருக்க கிடையாது, அந்த ரெண்டு கண்ணையும் நோண்டி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவோட ஆண் உடல் உறுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வெட்டி இருக்காங்க, அப்படி வெட்டி அது எங்க போனுச்சுன்னே தெரியல. மூணாவது, ஃப்ரெட் எப்படி இறந்து போயிருக்காருன்னா, அவரோட தலையில நிறைய வாட்டி ஹேமர் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அடிச்சு அடிச்சு அடிச்சுதான் அவர் இறந்து போயிருக்காரு. நாலாவது, எட்வினா எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, அவங்களோட தலையிலயும் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியா தான் பிஸ்தோலால சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த நாலு விஷயம் மட்டும் தான் தெரிய வருதே தவிர யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னே தெரியல.